நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷா இணைந்திருக்கிறார் சார். வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்றம் இன்று கூண்ட நிலையில ஆளுநர் உரை மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா இரண்டு நிமிடங்களே முடிச்சிருக்காரு. அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு, தேசிய கீதம் இசைக்கப்படல அப்படின்றது. வழக்கமான நடைமுறை தானா இது உங்களுடைய பார்வையில்? வழக்கமான நடைமுறை என்பது நமது ஹவுஸ் ப்ரொசீஜர் இருக்கிறதுல அதன்படி நடப்பதுதான். ஒவ்வொரு சட்டமன்றமும் அதற்கென்று ஒரு அலுவல் விதிகளை வகுத்திருக்கிறது. எல்லா மாநிலங்களும் அந்த மாநிலத்தின் அந்த மாநில சட்டமன்றத்தின் அலுவல் விதிகளின்படிதான் அந்த ஆளுநர் நடந்து கொள்ள முடியும். நம் மாநிலத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். இந்த ஆளுநர் முதலிலேயே இதே மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், முதலில் தேசிய கீதம் வாசிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் நமது சட்டமன்ற மரபு அது அல்ல. இத்தனை ஆண்டுகளாக சட்டமன்றம் அப்படித்தான் நடந்து வருகிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் ரவி அவர்கள் எப்போதுமே சர்ச்சைகளின் நாயகனாக திகழ்கிறார். சர்ச்சைகளை கிளப்புவதற்கென்றே வந்து அவர் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த முறையும் ஆளுநர் உரையை அவர் வாசிக்க மாட்டார் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதேபடிதான் அவர் செய்திருக்கிறார். கவர்னரின் இந்த செயல் மிகுந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து இந்த மாநிலத்தின் அலங்கார தலைவர், கௌரவ தலைவர். இந்த மாநிலத்தின் நலன்களை பாதுகாக்க வேண்டிய, மரபுகளை பாதுகாக்க வேண்டிய, கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அவர் பெயரில் தான் அரசே நடக்கிறது. He only means, he is not ruling. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் என்பவர் அரசு செலுத்துபவர், முதல்வர் என்பவர் அரசாட்சி செய்பவர். இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமலேயே அவர் நடந்து கொள்கிறார். குறிப்பிட்டிருந்தீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நடைமுறை என்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரபு தான் தொடர்ச்சியாகவே பின்பற்றப்பட்டு வருகிறதா? தொடர்ச்சியாக இந்த மரபு தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. இவருக்கு முந்தைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த விஷயத்துல எந்த விதமான, அவர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். அதற்கு பிறகுதான் பஞ்சாப் மாநிலத்தில் போனார். இந்த விஷயத்திலே அவர் எந்த ஆட்சேபனையும் அவர் தெரிவித்ததே கிடையாது. இதற்கு முன்னால் எத்தனையோ சென்னாரெட்டி காலம் இருந்திருக்கிறது. நேரடியாக நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அலெக்சாண்டர் பி சி அலெக்சாண்டர், அவர் பெரிய ஐஏஎஸ் அலுவலர், இப்படி எத்தனையோ ஆளுநர்கள், பாத்திமா பேபி, ரிட்டையர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், இப்படி எத்தனையோ ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே கிளப்பியதே கிடையாது. அதாவது இவரை பொறுத்தவரையில் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ ஹிம்செல்ஃப் மோர் லாயர், ராஜாவை விட சிம்மாசனத்தின் மீது அதிக விசுவாசம் காட்டுபவன் என்று அவர் நிரூபிப்பதற்கு முயற்சிக்கிறார். அவருக்கு மறைமுக நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதற்கு வந்து ஏதாவது ஒரு வகையை வந்து நடப்பு அரசுக்கு தொந்தரவு கொடுத்து மத்திய அரசை வந்து அவர் மகிழ்ச்சி படுத்த விரும்புகிறார். உண்மையில் பிரச்சனை என்னவென்றால், பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை தடுப்பதே ஆர் என் ரவிதான். இவர் இப்படி தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்புவதன் மூலமாக பாரதிய ஜனதா வளர்ந்து வருவதை அவர் பின்னு கிழிக்கிறார். இதை இன்னமும் வந்து மத்திய அரசும் புரிந்து கொள்ளவில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் இதுதான் மரபு, இதுக்கு முன்னரே இப்படிலாம் நடந்ததில்ல அப்படின்றத உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு தராசு ஷா. நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.